हेलो फुडीज, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு ஒரு யம்மியான ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தயிர் முறுக்கு ரெசிபி வீட்டில் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எக்ஸ்பெஷலி ஒரு வைஷ்யாவோட ரெசிபி தான். இப்போது ஒரு 4 கப் போல் பச்சரிசி எடுத்துக்கலாம், 1 கப் போல் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னிறமாக வறுக்க வேணாம், ஜஸ்ட் சூடு ஏறுற அளவுக்கு லைட்டாக நான் வறுத்துருக்கேன். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ 1 கிலோ பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 4:1 தான். இதுக்கு காரத்துக்கு 1/6 போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரம் கொடுக்குற பச்சை மிளகாய் தான். உடைச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைப்படுறதுக்காக மட்டும் இதோட கொஞ்சமாக நான் தயிர் சேர்க்குறேன். அப்போ தான் நமக்கு அந்த விதைகள் வந்து முறுக்கு பிழியும் போது அடைப்பு கொடுக்காமல் அந்த முறுக்கு வந்து நாழியில் நல்லா நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி மைய எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 4 கப் பச்சரிசியும் 1 கப் போல் உளுத்தம்பருப்பும் மிஷினில் கொடுத்து நல்ல மாவாக திரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியோ நடுவில் குட்டி குட்டி பிசிரோ எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜல்லிச்சு ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இந்த மாவோட 1 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது தயிர் முறுக்குன்றதுனால கொஞ்சம் கூடவே உப்பு பிடிக்கும், நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மாவு பிழியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்கள். இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பெருங்காயம், உப்பு, கடுகு இது எல்லாமே நல்லா மாவோட எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா 6 போல் பச்சை மிளகாய், அந்த விழுதையும் இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த காரமும் எல்லா இடத்துலையும் மாவோட கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் போல் நல்லா கெட்டி புளிச்ச தயிர் நான் எடுத்திருக்கேன். இது மிக்சியில் போட்டு அரைச்சியும் வச்சுருக்கேன். இதோட நான் தண்ணி சேர்க்கலை. 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி அதோடு வந்து அரை வச்சு தயிர் சேர்த்து 1-2 நாள் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதோட நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம காரம் போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த புளிச்ச தயிர் அதாவது நம்ம மிக்சியில் போட்டு பட்டர் மில்காக ரெடி பண்ண தயிர் ஊற்றி நம்ம பிசையலாம். இதுக்கு அப்ராக்ஸிமேட்டாக 4 கப் அதாவது 4 கப் அரிசி மாவுக்கு 1 லிட்டர் போல் நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா முறுக்கு பதத்துக்கு நம்ம மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தான் நான் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு, அதாவது 4 கப் மாவுக்கு எனக்கு வந்து 1 லிட்டர் தயிர் கரெக்டாக இருந்துச்சு. இதோட நல்ல சுட வச்ச எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சூடான எண்ணெய் ஆட் பண்ணும்போது முறுக்கு வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம். சில பேர் டால்டா கூட ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டால்டா ஆர் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயும் மாவோட எல்லா இடத்துலையும் கம்பைன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த புளிப்பான தயிர் மிக்சியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கிற தயிர் இதோடு நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முறுக்கில் வந்து சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மை கிடைக்காது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. இப்போது திட்டமாக மாவு பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்து தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேன்குழல் அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நாழியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மாவு வந்து தயிர் பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சு முறுக்கு பதம் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை விட கொஞ்சம் இலவகா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த அச்சுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா
இந்த முறுக்கை நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாகவும் நீங்கள் பிழியலாம், இல்லை சிங்கிளாக ஒரு சுத்தம் அப்படி சுற்றி விட்டும் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஒரு லிட்டர் போல் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு, இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக வருது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சிங்க அப்படின்னா பிழியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா பிராமின் ஸ்வீட்டில், மெயினாக வந்து வைஷ்யா ஸ்வீட்டில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு இல்லாத ஒரு வைஷ்யா ஸ்வீட்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த முறுக்கு வந்து வைஷ்யாஸ்க்கும் பிராமின்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பக்கமும் முறுக்கை திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து பொன்னிறமாக இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி கலர் தேவையோ பார்த்து எடுத்துக்கோங்க. வானல்லிருந்து அது அந்த கொதிக்கிற சலசலப்பு, எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா இந்த முறுக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு எம்மியான தயிர் முறுக்கு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. என்ஜாய் த ரெசிபி. Thanks for watching.